அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாதுஹும். இன்று நாம் பேசாதிருந்தால் சாவை இங்கே சந்திப்போம். இன்று நாம் பேசாதிருந்தால் சாவை இங்கே சந்திப்போம். ஒவ்வொரு வீடும் தீக்கிரையாகும், வால் இடமெல்லாம் எரிய காண்போம். அமைதியின் பின்னே அமுங்கி போன மரண ஓலமே மிஞ்சும். கேட்க இங்கே யாரும் இல்லையே, ஒருவர் கூட. இந்த கவிதை உணர்த்தும் பாடம் நீதிக்காக குரல் கொடுக்கும் ஒவ்வொரு உள்ளங்களும் குமரிகின்ற வார்த்தை. அநீதிக்கு எதிராக போராடியே ஆக வேண்டும் என்று இன்று வீதி இறங்கி போராடக்கூடிய மக்களின் குமரல்கள் இந்த வார்த்தை. இன்று நாடு முழுவதும் தன்னெழுச்சியாக மக்களிடத்தில் புரட்சி ஏற்பட்டிருக்கிறது. டெல்லி முதல் கன்னியாகுமரி வரை அலைகடல் என திரண்டு குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக போராடி கொண்டிருக்கும் சாதி மதம் இல்லாமல் ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும், சமுதாய அமைப்புகளும், மாணவர்களும், பெண்களும், ஜமாத்தார்களும் இன்று ஓர் அணியில் நின்று மத்திய அரசை, மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசை எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. காரணம், இந்திய மக்களை பிளவுபடுத்தக்கூடிய, மத ரீதியாக பிளவுபடுத்தக்கூடிய சிஏ, என்ஆர்சி, என்பிஆர். இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தையை, இங்கிலீஷ் வார்த்தை இதெல்லாம் நம்ம கேட்டதில்லை. நாம் இவ்வளோ நாள் வீட்டில் வெறும் தொழுக, திக்ரு, தஸ்பிக் செய்கிற வேலையை மட்டும்தான் செஞ்சிட்ருந்தோம். இன்றைக்கி மத்திய அரசு ஏதேதோ இங்கிலீஷ் வார்த்தையெல்லாம் சொல்லி நம்மளை இன்றைக்கி வீதி இறங்கி போராடக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கு. இதுக்கு முன்னாடி சிஏனா என்னது, என்ஆர்சியால் நம்ம எப்படி பாதிக்கப்படுவோம், அஸ்ஸாமில் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, நாம் போராடலைன்னா எங்கே அடைக்கப்படுவோங்கிறத ரொம்ப தெளிவாக சகோரி சஃபியா அவர்கள் நமக்கு முன்னாடி எடுத்து சொன்னாங்க. அப்போ இன்றைக்கி மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசு, ஆர்எஸ்எஸ் அமித்ஷாவால் கொண்டு வரப்பட்ட குடியுரிமை திருத்த சட்டம் என்பது இந்த நாட்டின் ஜனநாயகத்தன்மைக்கு எதிரானது. நமக்கு மட்டும் எதிரானது கிடையாது, அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என்பதை இந்து மக்களும் முஸ்லீம்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஒரு இன அழிப்புக்கு வலிமையான ஆயுதம்தான் இந்த சிஏ. இந்த சிஏங்கிறது நம்முடைய நாட்டுக்கு தேவையில்லாதது ஒன்று. ஏன்னா நம்முடைய நாடு எப்பேற்பட்டதுன்னா பன்முகத்தன்மை கொண்டது, பல மதங்கள் கடந்து வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற சிறப்பு கொண்ட நாடு. இன்னைக்கு உலக நாடுகளை வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஜனநாயகமிக்க நாடு எதுனா அது நம்முடைய தாய் நாடு தான். அந்த அளவுக்கு இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமையின் சிறந்து விளங்கக்கூடிய இந்த திருநாட்டில் ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகளால் இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை சதி செயலுக்கும் சொந்தக்காரர்களாகிய ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிகளால் கொண்டு வரப்பட்ட இந்த சிஏ என்ஆர்சியை இஸ்லாமிய சமூகம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. இவர்களுடைய பயங்கரவாத செயல் என்பது இன்னைக்கு நம்மளுடைய ஓரணியை திரண்டு நம்மளை போராட வச்ச ஒரு செயலாக கூட பார்க்கலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி 2014 ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க என்னென்னலாம் செஞ்சுருக்காங்க, இவங்களுடைய சாதனையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நரேந்திர மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் யாரு, இந்த நாட்டுடைய வளர்ச்சி, இவர் தான் குஜராத்துடைய ரோல் மாடல், இவர் தான் இந்தியாவோட வளர்ச்சின்னு ரொம்ப கேவலமான ஒரு வளர்ச்சியை கொண்டு வர்றதுக்காக அவரை சமூக வலைதளங்கள் பெரிய பிரம்மாண்டமாக காமிச்சது. இவருடைய சாதனை என்னங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். ஏன்னா இவர்களுடைய ஆட்சி அதிகாரம் இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, அரசு இயந்திரங்களையும் மீடியாக்களையும் அரசு அதிகாரிகளையும் எல்லார்த்தையும் தன்னுக்குள்ளே வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த சமூகத்தையும் பயமூர்த்தி அச்சுறுத்தி அதை வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு அரசு தான் இன்னைக்கு இந்த நாட்டை ஆட்சி செய்து. இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் இயற்றப்படக்கூடிய ஒவ்வொரு சட்டமும் அமித்ஷாவால் மோடியால் இயற்றப்படவில்லை, ஆர்எஸ்எஸ் சங் பரிவாளர்களுடைய அஜெண்டாவை தான் அவங்க நிறைவேற்றிட்டு இருக்காங்க. மோடி நாட்டுடைய வளர்ச்சிக்காக எந்த ஒரு சட்டத்தையும் இதுவரை கொண்டு வரலை. அவங்க கொண்டு வந்த சட்டங்கள் எல்லாமே முத்தலாக்காக இருக்கட்டும், காஷ்மீர் விவகாரமாக இருக்கட்டும், இன்னைக்கு சிஏவாக இருக்கட்டும், எல்லாமே ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவை இன்னைக்கு அவங்க தீர்மானித்து செஞ்சிட்டு இருக்காங்க. இது சிறுபான்மை மக்களுக்கும், குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்திற்கும் தலித்துகளுக்கும் மிக மிக எதிரான விஷயங்கிறத நாம் இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். ஆர்எஸ்எஸ்ங்கிறாங்கல்ல, அப்படின்னா என்ன, அவங்க இந்த நாட்டுக்கு எதை தியாகம் பண்ணியிருக்காங்களா, இல்லை இந்த நாட்டுக்காக ஒரு துரும்ப எடுத்து அப்படி போட்டிருக்காங்களா,
அப்படின்னு பார்த்தா அவங்களுடைய வரலாறுலேயும் அது கிடையாது. ஏன்னா ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஹிட்லர் முசோலின் அவங்க எவ்வளோ பெரிய ராட்சசங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய நவீன பாசிசம் தான் ஆர்எஸ்எஸ். ஏன்னா அவங்களுடைய கொள்கையுடைய சித்தாந்தத்தை இந்த நாட்டில் நிலைநிறுத்த வேண்டும் என்பதுதான், அகண்ட பாரதத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா. இதை நான் சொல்லலை, எத்தனையோ தூரத்துக்கு சிலையை வச்சிருக்காங்கல்ல சர்தார் வல்லபாய் படேல், ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் அமைப்ப ரெண்டு முறை தட செஞ்ச பிறகு அதை நீக்கி கொண்டு வந்தார்ல, அவர் சொன்ன வார்த்தை ஆர்எஸ்எஸ் என்பது இந்தியாவிற்கு ஏற்பட்ட விஷம், கேன்சர். இது இந்த தன்மை வந்து இந்த நாட்டுடைய மக்களுக்கு எதிரானதுன்னு சர்தார் வல்லபாய் படேல் சொன்ன வார்த்தை இது. இப்ப ஆர்எஸ்எஸ் உடைய தலைவர் 1925 ஒரு கனவு கண்டார். என்ன கனவுனா 2025 இந்தியாவில் கிறிஸ்தவர்கள் இல்லாத இந்தியா, இஸ்லாமியர்கள் இல்லாத இந்தியா, தலித்துக்கள் இல்லாத இந்தியாவை உருவாக்கணும், அந்த இந்தியா இந்துத்துவ நாடாக இந்துத்துவ ராஷ்டிரியமாக உருவாக்கணும் என்பது ஆர்எஸ்எஸ் கோல்வாக்கருடைய கனவு. அந்த கனவை செயல்படுத்த தான் இன்னைக்கு சிஏ கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்த கனவை செயல்படுத்த தான் இன்னைக்கு சிஏ கொண்டு வரப்பட்டிருக்கு. ஆனால் இதை ஒருபோதும் திப்பு சுல்தான் வாரிசுகள் நாம் இதை ஒருபோதும் நாம் என்ன செய்ய மாட்டோம், அமல்படுத்த விடமாட்டோம், அனுமதிக்கவும் விடமாட்டோம் என்பதை நாம் இந்த நேரத்தில் உறுதியேற்க வேண்டும். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த நாட்டில் நடந்த அனைத்து சம்பவங்களுக்குமே, அனைத்து மதவெறி தாக்குதல் கலவரங்கள், வெடிகுண்டு வைக்கிறது, சிறுபான்மை மக்களை போலி என்கவுண்டர் செய்கிறது, எல்லா நாசக்கர வேலைக்கு சொந்தக்காரங்க ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் தான். இது இவங்களுடைய அடையாளம். இன்னைக்கு இஸ்லாமிகள் சொன்னா அஹிம்சை முறையில போராடுவாங்க, அது அவங்களுடைய அடையாளம். கலவரம் சொன்னா அந்த இடத்துல ஆர்எஸ்எஸ் உடைய அடையாளம் அங்க இருக்கும். ஏன்னா கடந்த 5 இந்த நாட்டில் 276 மத வெறுப்ப குற்றங்களை செஞ்சிருக்காங்க. 2014 முன்னாடி மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல வெறும் 24 குற்றங்கள் மட்டும்தான், மத வெறுப்பு குற்றம் மட்டும்தான் நடந்திருக்கு. இவர்களுடைய இந்த மதவெறி தாக்குதல் என்பது இன்னைக்கு உருவானது கிடையாது. ஆர்எஸ்எஸ் என்னைக்கு உருவாக்கப்பட்டுச்சோ இந்த நாட்டில் இந்துக்களும் முஸ்லீம்களும் அண்ணன் மச்சானாக மாமானாக எவ்வளோ ஒரு ஒற்றுமையோடு வாழ்ந்தார்களோ அந்த ஒற்றுமையை சீர்குலைப்பதற்காக 1925 தொடங்கப்பட்ட ஆர்எஸ்எஸ் முஸ்லீம்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் தலித்துகளையும் ஒழிக்க வேண்டும், இதுதான் எங்களுடைய சித்தாந்த கொள்கை என்பதை 95 கழித்து இன்று அவர்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளோ நாள் முஸ்லீம்கள் எங்களுக்கு வந்து சொந்தக்காரங்க, தலித்துகள் எங்களோடு நெருங்கி பழகிறவங்க அப்படின்னு ஒரு மாயையெல்லாம் ஏற்படுத்துறாங்க. தலித்து வீட்டில் போய் சாப்பிடுவாங்க, தலித்து வீட்டில் ஏதாவது நடந்துச்சுன்னா உடனே போய் நீலி கண்ணி வடிச்சிட்டு போய் சமாதானம் பண்ணுவாங்க. ஆனால் இவர்களுடைய வேஷம் எல்லாமே இன்னைக்கு சிஏ என்ஆர்சி கொண்டு வந்ததன் மூலம் வெளிப்பட்டு போயிடுச்சு. இன்னைக்கு எந்த நாள், ஜனவரி 30, 1948 இதே நாளில் ஜனவரி 30 அன்று இந்திய தேச தந்தை என்று கூட அழைக்கப்படக்கூடிய மகாத்மா காந்தியை சுட்டு கொல்லப்பட்ட நாள். ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதி அன்னைக்கே உருவாயிட்டான். ஆர்எஸ்எஸ் பயங்கரவாதிங்கிறது நாங்கள் பயங்கரவாதி தான் அப்படிங்கிற அடையாளத்தை முத்திரையிட்டு போட்டு காட்டியது கோட்சே. அன்னைக்கே இந்த காந்தியடிகளை கொலை செஞ்சு நான் தீவிரவாதி தான் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு, பிரகடனம் படுத்திட்டாரு. இப்போ இவர்களுடைய அடுத்த நிலைப்பாடு என்னன்னா முசாஃபர் கலவரம். பல்லாயிரக்கணக்கான இஸ்லாமிய சொந்தங்கள் கொலை செய்யப்பட்டாங்க, கலவரங்கிறத விட கொலை செய்யப்பட்டிருக்காங்க. 1992 பாபர் மசித் இடிப்பு நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு நாம் சொல்லிக்கிட்டே இருப்போம். நான் இல்லையனால இதுக்கு அடுத்தது என்னுடைய தலைமுறை அந்த இடத்துல பாபர் மஸ்ஜித கட்டும், அந்த இடத்த நீ கட்டணும், மீண்டும் எழுப்புவோம் நாம சொல்லிக்கிட்டே இருப்போம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல போராட்டங்கள் வெற்றி அடைந்து இந்த ஆர்எஸ்எஸும் பிஜேபியும் இல்லாத இந்தியாவாக உருவாகும் பொழுது சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவின் தலைமையில் பாபர் மஸ்ஜித் இடிக்கப்பட்ட அதே இடத்தில், தரைமட்டமாக்கப்பட்ட அதே இடத்தில் பள்ளிவாசல் மீண்டும் புத்தொழிவோடு எழுப்பப்படும் என்பதை நாம் இந்த இடத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். பாபர் மஸ்ஜித் உடைய தீர்ப்பு நம்ம எல்லாருக்குமே தெரியும். நவம்பர் 8
இதுக்கு முன்னாடி நவம்பர் 8 சொன்னா பணமதி பிழப்புங்கிறது நமக்கு நல்லா ஞாபகம் வரும். 500 நோட்டு 1000 நோட்டு செல்லாதுன்னு சொன்ன அறிவாளி நரேந்திர மோடி செல்லாதுன்னு சொல்லி வெளிநாட்டில் உட்காந்துட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. அங்கே உட்காந்து டூர் டூரா சுத்திட்டு இருந்தாரு. காலையில் எந்திரிச்சோன்னே வேர்ல்டு மேப்பை எடுத்து வச்சு எந்த நாட்டுக்கு போல எந்த நாட்டுக்கு போகணுங்கிறத கணக்கு போட்டுட்டு இருந்தார். ஆனால் இன்ன அன்றைய நாளில் நவம்பர் 8 மக்கள் எல்லாம் தன்னுடைய பாக்கெட்டில் வச்சிருந்த தன்னுடைய சொந்த காசு, நெத்தி வேர்வை சிந்திச்ச சொந்த காசு தனக்கு இல்லைன்னு சொல்லும் பொழுது எப்படி போராட முடியல. இந்த காசு எப்படியாவது மீட்டு கொண்டு வந்துடணும்னு பேங்க்லேயும் ஏடிஎம்லேயும் கியூ கியூவாக நின்று சாப்பிட வழி இல்லாமல் எத்தனையோ மரணங்கள்லாம் ஏற்பட்டுச்சு. அதே நவம்பர் 8 தான் பாபர் மஸ்ஜித்துடைய தீர்ப்பை இந்த நாட்டுக்கு நீதிமன்றம் கொடுத்துச்சு. இன்னைக்கு நம்மக்கிட்ட ஆவணத்தை கேட்குது, மத்திய அரசு நீ இந்த நாட்டுடைய குடிமகன் தானா அப்படின்னு ஆவணம் கேட்குது. நீதிமன்றத்தில் பாபர் மஸ்ஜித் இருந்ததுக்கான எல்லா ஆவணத்தையும் நம்ம கொடுத்துட்டோம். ஆனால் இந்த இடம் உனக்கு இல்லைன்ட்டா நீதிமன்றம். இந்த இடம் உனக்கு கிடையாதுன்னு சொல்லுது நீதிமன்றம். ஆவணங்கள் அடிப்படையில் தீர்ப்பு சொல்ல முடியாது, மத நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தீர்ப்பு சொல்லப்படும். இந்துக்களுடைய மத நல்லிண மத அடிப்படையில் மட்டும்தான், மத நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நான் அந்த தீர்ப்பை சொல்லுவேன்னு சொல்லிட்டு 5 நீதிபதிகள் தீர்ப்பு கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு இன்ன வரைக்கும் தூக்கம் வந்திருக்காது. ஒரு அநியாயமான தீர்ப்பை கொடுத்துட்டோம்ல, அதனால் அவங்களுக்கு இன்ன வரைக்கும் என்ன செய்யாது, தூக்கம் வராது. அப்போ இவர்களுடைய இந்த தீர்ப்பு என்பது, நீதிபதிகள் கூறிய தீர்ப்பு என்பது அவர்களால் சொல்லப்பட்ட தீர்ப்பு அல்ல, ஆரிய பார்ப்பனர்களால் எழுதப்பட்ட தீர்ப்பு அது. மீண்டும் ஒரு இன படுகொலை, 2002 குஜராத் கலவரம். இது எல்லாத்தையும் ஏன் நான் ஞாபகப்படுத்துகிறேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம இவ்வளோ விஷயங்களை பாதிக்கப்பட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி கலவரங்களையும் என்கவுண்டர்லையும் காவல்துறையிலையும் இன்னும் 2002 குஜராத் கலவரங்கள் இவ்வளோ விஷயங்களை நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோங்கிறத நம்ம உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 2002 குஜராத் படுகொலை, பல்லாயிரக்கணக்கான முஸ்லீம் பெண்களை பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டார்கள். சிறு குழந்தைகள் உயிருக்கு பயந்து ஓடி போன குழந்தைகளை நடு ரோட்ல வச்சு கொளுத்துனாங்க. முஸ்லீம்களுடைய சொத்துக்கள் சேதப்படுத்தப்பட்டது, சூறையாடப்பட்டது. ஆனால் அது எல்லாமே யாருடைய தலைமையில் நடந்துச்சுன்னா, இன்னைக்கு யார வளர்ச்சியின் நடிகன் இந்த நாட்டுடைய பாதுகாவலன்னு ஒரு போலி பிம்பத்தை ஏற்படுத்திட்டு இருக்காங்கல்ல, நரேந்திர மோடி. அந்த நரேந்திர மோடியோட தலைமையில தான் குஜராத்துடைய கலவரம் 2002 குஜராத்தில் மிகப்பெரிய அவமான சின்னமாக உலக நாடுகளே இந்தியாவை பார்த்து இவ்வளோ பெரிய இன அழிப்பு நடக்குமா அப்படிங்கிறத எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா பார்த்தாங்க. அந்த நேரத்தில் தான் அமெரிக்கா ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. நரேந்திர மோடி, நரமாமிச நரேந்திர மோடியை அமெரிக்காவில் 2002 அனுமதி கிடையாதுங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. எந்த நாட்டு தலைவர்களையும் ஒரு நாட்டுள்ள வராதிங்கன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அப்படிப்பட்ட பெருமையான கேவலமான செயல் நம்முடைய நரேந்திர மோடிக்கு மட்டும்தான் கிடைச்சதுங்கிறத நான் நரேந்திர மோடி வந்து ஒத்துக்கணும். அதுக்கடுத்தது 2014 மாட்டின் பெயரால் முகமது அஹ்லக், மாட்டுக்காக உயிர் கொடுத்த ஒரு முஸ்லீம், மாட்டு இறைச்சி சாப்பிட்டதாக சொல்லி கும்பல் தாக்குதலை வச்சு அந்த 65 வயது நிரம்பிய வயதானவரை அடிச்சே கொண்டாங்க. இந்த விஷயத்தை நாடாளுமன்றத்தில் பேசும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய அமைச்சர் சொல்கிறாங்க, நாங்கள் முகமது அக்லாக்க மட்டும்தான் அடிச்சிருக்கோம், அந்த வீட்டில் 2 பொம்பளை பிள்ளைங்க இருந்துச்சிங்கள அதை நாங்கள் ஒன்றுமே செய்யல, அது வரைக்கும் நீங்கள் சந்தோஷப்பட்டுக்குங்க. எவ்வளோ திமிர் இவனுங்களுக்கு. அங்கே மாட்டு இறைச்சி வச்சதா சொல்லி ஒரு வயசானவரை அடிப்பீங்க, ஏன்னு கேட்டால் 2 பொம்பளை பிள்ளை இருந்தது, அந்த 2 பொம்பளை பிள்ளைய நாங்கள் பாலியல் வன்கொடுமை செய்யலைல்ல அப்படின்னு அவ்வளோ திமுறாக பேசுனாங்க. அதுக்கடுத்தது யாருமே ஹஜ் பெருநாளப்ப குர்பானி கொடுக்கக்கூடாது, ஒட்டகம் மாடு எதையுமே கொடுக்கக்கூடாதுன்னு தடை பண்ணாங்க. அதுக்கடுத்தது நம்முடைய கண்ணீரெல்லாம் துடைப்பதற்காக நாம் நீல் கண்ணீர் வடித்ததாகவும் நரேந்திர மோடி சொன்னார். நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, விவசாயிகள் தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க, டெல்லியில் நிர்வாணமாக ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க, மீனவர்களை காப்பாற்ற முடியல, ஆழ்குழியில் விழுந்த பிள்ளைய காப்பாற்ற துப்பு கிடையாது நரேந்திர மோடிக்கு. ஆனால் முஸ்லீம் பெண்களுடைய கண்ணீரை துடைப்பதற்காக முத்தலாக் சட்டத்தை கொண்டு வர்றார். முத்தலாக் சட்டத்தை கொண்டு வந்தது எதற்காகனா, முஸ்லீம் பெண்களுடைய பாதுகாப்பையும் பொருளாதாரத்தையும் கேள்விக்குறி ஆப்பதற்காக. அப்படி ஆயிடுச்சுன்னா முஸ்லீம் ஆண்களை கொண்டு போய் ஜெயிலில் போட்டுருவாங்க. முஸ்லீம் பெண்கள் என்ன செய்யணும், தன்னுடைய குழந்தைகளை இஸ்லாம் ரீதியாக வளர்க்க முடியாது. குழந்தைகளுடைய பாதுகாப்பு என்பது சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுது.
ஆனா இவரு நமக்காக கொண்டு வந்த இந்த சட்டம், அவருடைய மனைவி என்னதம்மா சொல்றாங்க, நரேந்திர மோடி அவர்களே 15 வருஷமா உங்ககிட்ட விவாகரத்து கேட்டு கோர்ட்ல ஏறி ஏறி எனக்கு காலெல்லாம் வலிக்குது. நீங்க முஸ்லீம் பெண்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு முன்னால் எனக்கு தயவு செய்து அந்த விவாகரத்தை எனக்கு கொடுத்துருங்களேன். அதான் நாம கேட்கிறோம், யசோதாவை ரோட்ல விட்டுட்டு எங்களுக்கான மசோதாவை நிறைவேற்றதுக்கு உனக்கு எந்த தகுதியுமே கிடையாது, நாங்க அதை கேட்கவே இல்லை. இஸ்லாம் பெண்களுக்கு என்ன சிறப்புகளையும் கண்ணியத்தையும் தானா முன்வந்து கொடுத்திருக்கும் போது இவர்களுடைய இந்த கேடித்தனமான இந்த அயோக்கியத்தனமான இந்த மசோதா என்பது குப்பையில் போட வேண்டியது என்பதை நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் ஒரு மனநோயாளி ஒருத்தர் இருக்கார், யாருன்னு எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்லி என்னுடைய அட்மின் போட்டுட்டார், அவர் தான் H. Raja. H. Raja யாருன்னா மனநோயாளின்னு நீதிமன்றம் என்ன பண்ணியிருக்கு, முத்திரை குத்திருக்கு. பாவம், அவங்கள யாருமே இன்னும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் மருத்துவமனையில் இன்னும் சேர்க்காமல் விட்டுருக்காங்க. அந்த மனநோயாளி சொல்கிறாரு, ஹிஜாப் போட்டிருந்தா பிட்டி எடுப்பாங்க, காப்பி அடிப்பாங்க. ஹிஜாப் போட்டிருந்தா எக்ஸாமில் என்ன பண்ணுவாங்க, பிட்டு அடிப்பாங்க. அப்படின்னு மனநோயாளி என்ன செய்து தன்னைத்தானே பேசிக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களில் ரொம்ப கேவலப்பட்டு நிற்கிறார். இன்னும் சிறுபான்மை மக்களை அச்சுறுத்துவதற்காக காஷ்மீரில் நமக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், ஆசிஃபான்னு சொன்னாலே நம்மளுடைய பொம்பளைய நம்மளுடைய பெண் குழந்தையை பார்த்து நாமெல்லாம் கவலைப்படுவோம். இந்த வயசு தானே இருந்திருக்கும் அந்த சின்ன பிள்ளைக்கு, 8 வயசு தானே இருந்திருக்கும் அந்த குழந்தைய. என்ன எந்த அளவுக்கு ஒரு கொடூரமான காட்டுமிராண்டித்தனமான இதயங்கள் இருந்தால் கருணையே இல்லாத இதயம் கூட அப்படி ஒரு வேலையை செய்யாது. 8 பேர் சேர்ந்து அந்த குழந்தைய கோவில் கருவறம் புனிதமாக கருதக்கூடிய அந்த கோவில் கருவறையில் வச்சு அந்த குழந்தை என்ன பண்ணுறாங்க, நாசகரமாக செய்கிறாங்க. அந்த குழந்தைய அத்தனை நாள் வச்சு மயக்க மருந்து கொடுத்து அந்த குழந்தை என்ன செய்கிறாங்க, தன்னுடைய பிறப்பு உறுப்பில் ரத்தம் வடிய வடிய பாலியல் வன்கொடுமை செய்த அயோக்கிய பாசிச RSS பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக அமைச்சர்கள் என்ன செய்கிறாங்க, பேரணி நடத்துகிறாங்க. ஏன்னா அவங்க செஞ்சது சரியாம், 8 வயசு பிள்ளைய கற்பழித்தது சரின்னு சொல்கிறான் யாரு, அந்த அமைச்சர்கள். அமைச்சர்கள் அப்படி சொல்லும் பொழுது பத்திரிகையாளர் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் இந்த சின்ன பிள்ளை 8 வயசு குழந்தைய போய் இப்படி பாலியல் வன்கொடுமை செஞ்சீங்கன்னு கேட்டால், சிறுபான்மை மக்களுக்கு அச்சுறுத்துவதற்காக இந்த வேலையை நான் செஞ்சங்கிறான், முஸ்லீம் சமூகம் எங்களை பார்த்து பயப்படுவதற்காக நான் இந்த வேலையை செஞ்சேன்னு சொல்கிறான். நாங்கள் பயப்பட மாட்டோம், நாங்கள் யாருக்கு பயப்படுவோம், சுமையா ரலீலாக வன்கும் ஈமானில் உறுதியாக நின்ற போதும் எந்த சமரசமும் செய்து கொள்ளாத சுமையா ரலீலாக வன்களுடைய வாரிசுகள் நாங்கள் ஒருபோதும் பயப்பட மாட்டோம். RSS-க்கும் RSS சங் பரிவார கூட்டங்களுக்கும் ஆரிய பார்ப்பனர்களுக்கும் ஒருபோதும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம். அடுத்து இவர்கள் கொண்டு வந்தது காஷ்மீர் சிறப்பு சலுகையை ரத்து செஞ்சது, அது எல்லாமே நமக்கு தெரியும். இன்ன வரைக்கும் முஸ்லீம் பெண்கள் அங்கே என்ன பண்ணுறாங்க, போராடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இவர்களுடைய இந்த குடியுரிமை சட்டத்தை எதிர்த்து டெல்லி ஜாமியா பல்கலைக்கழகத்தில் இருந்து எல்லா மாணவ அமைப்புகளும் போராடிக்கிட்டே இருக்கும் போது, ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, அடுத்தடுத்த சட்டத்தை பாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சட்டத்தை பாஸ் பண்ணும்போது இவங்க சொல்கிறாங்க, இந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு இடம் கிடையாது. இஸ்லாமியர்களுக்கு இடம் இல்லை என்றால் இந்தியாவே இல்லைங்கிறது மோடிக்கும் அமித்ஷாக்கும் தெரியல. ஏன்னா இந்திய நாட்டுடைய வரலாற்று விடுதலை சுதந்திரத்திற்கு அறுபாடுபட்டு தன்னுடைய பொருளாலும் தன்னுடைய உயிராலும் தியாகம் செய்த சமூகம் தான் இஸ்லாமிய சமூகம் என்பது RSS-ம் அமித்ஷாவும் மோடியும் மறந்து விட்டார்கள். அவங்களுக்குன்னு தனியாக ஒரு அடையாளம் கூட கிடையாது. அதனால தான் அடையாளம் இருக்கக்கூடிய நம்முடைய விடுதலை போராட்டர்களுடைய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் என்ன பண்ணுறாங்க, கேன்சல் பண்ணுறாங்க. இப்போ இவர்களுடைய சதி திட்டம் என்ன, இந்த நாட்டில் நம்ம 800 வருஷம் ஆட்சி செஞ்சுருக்கோம். ஃபஸ்ட்டு நம்முடைய வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கணும். 800 வருஷம் முகலாயர்கள் திப்பு சுல்தான்கள் சொல்லிட்டு நிறைய பேர் பாபர் இவங்கெல்லாம் இந்த நாட்டில் என்ன பண்ணியிருக்காங்க, ஆட்சி செஞ்சுருக்காங்க. நம்முடைய வரலாறை பற்றி தன்னுடைய சுய சரிதியில் காந்தியடிகள் எழுதியிருக்காங்க, ஒரு சமூகம் தன்னுடைய சதவீதத்திற்கும் அதிகமாக
உயிரையும் பொருளையும் தியாகம் செய்தது என்றால் அது இஸ்லாமிய சமூகம் என்பதை தன்னுடைய சுய சரிதையில் காந்தியடிகள் பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனால் சாவகருக்கு ஒரு அடையாளம் இருக்கு. சாவகருக்கு அவங்களுக்கு பெரிய வரலாறு. எத்தனை தடவை வெள்ளக்காரன் பூட்ஸை நக்கி நக்கி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தார்கள் என்பதும், வாஜ்பாய் எழுதி கொடுத்த மன்னிப்பு கடிதமும் இன்றும் டெல்லியில் என்ன செஞ்சுருக்காங்க, வச்சுருக்காங்க. யாருக்காவது வாய்ப்பு கிடச்சதுன்னா அவங்களுடைய வரலாற்று சின்னத்தை போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ இன்றைக்கி அமித்ஷா சொல்கிறாரு, இவங்கெல்லாம் இப்படி போராடுறதை பார்த்து நான் என்ன செய்ய மாட்டேன், ஒரு அங்குலம் கூட நான் பின்னாடி போகமாட்டேன். இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய வேண்டிய கருத்து என்னவென்றால், அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் சொல்ல வேண்டிய விஷயம், நீங்கள் ஒரு அங்குலம் முன்னாடி போகிறதில்ல, ஒரு அங்குலம் பின்னாடி போகிறதில்ல. திப்பு சுல்தானின் வாரிசுகளும் பேகம் ஹஸ்ரத்துகளின் வாரிசுகளும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்துக்கள் உங்களை ஒரு அங்குலம் முன்னேற விடமாட்டோம் என்பதை நாம் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இன்னைக்கு உங்களுக்கு தூக்கம் பயிற்சி, இப்போ போகலை. எஸ்டிபி கட்சி என்னைக்கு ஆரம்பிக்கப்பட்டதோ அன்னைக்கே அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் தூக்கம் பயிற்சி. நபி ஸல்லல்லாஹுடைய ஒரு ஹதீஸு, நம்முடைய எதிரி நம்மளை பற்றின பயம், எத்தனையோ நான் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் நம்மளை பற்றின ஒரு பயம் அவங்க மனசில் எப்பயுமே இருக்குமா? இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு அதிராம்பட்டினத்தில் பேசக்கூடிய வார்த்தை டெல்லியில் இருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் காதில் சங்கு ஊதுற மாதிரி வலிக்குது. ஒவ்வொரு சின்ன பிள்ளையும் பாஜக ஒழிக ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லும் பொழுது ஆர்எஸ்எஸ்க்கு தலைவலியாக இருக்குது. எஸ்டிபிஐ பேரை சொல்ல சொல்ல அமித்ஷாவுக்கு தூக்கம் வரலை, மோடிக்கு தூக்கம் வரலை. தூக்கம் வராதவர்கள் இந்த நாட்டில் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஏனென்றால் நாம் சுதந்திர இந்தியாவிற்கு எப்படியெல்லாம் தியாகம் செய்தோம் என்பது நமக்கு தெரியும். ஆனால் நாம் நம்முடைய வரலாற்று வைரங்களாக ஜொலிக்கக்கூடிய சஹாபாக்கள், சஹாபி பெண்மணிகள் நமக்கெல்லாம் ஒரு ரோல் மாடல். நாமெல்லாம் இந்த என்ஆர்சியை பார்த்து சிஏயை பார்த்து அதுக்கெல்லாம் ஒருபோதும் பயப்படணும்னு அவசியமே இல்லை, நமக்கு அது தேவையே இல்லை. இந்த நாட்டுடைய பூர்வீக குடிமக்கள் நாம். வரலாற்று வைரங்களாக ஜொலிக்கக்கூடிய சஹாபி பெண்களுடைய ஒரு சின்ன விளக்கம், அன்னை உம்மு அம்மாரா ரலீலாஹு அன்ஹு அவங்கள பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். உஹது போரில் நபி ஸல்லல்லாஹுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் பெண் சிங்கத்தை போல கையில் வாள் எடுக்கிறாங்க. வலது புறமும் இடது புறமும் எங்கு பார்த்தாலும் அவர்களுடைய உருவமே தெரிஞ்சது ரசூலாவுக்கு. அந்த அளவுக்கு போரில் சமூக களத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய தூதரின் உயிரை காப்பாற்றியவங்க. அப்போ இன்னைக்கு இந்த நாட்டில் இரண்டாவது சுதந்திர போர் நடந்துட்டுருக்கு. முதல் சுதந்திர போரில் நாம் எப்படி நம்முடைய உயிரையும் நம்முடைய பொருளையும் தியாகம் செய்து இந்த நாட்டை அடிமைப்படுத்திய வெள்ளக்காரன் இந்த நாட்டை விட்டு எப்படி விரட்டி அடித்தோமோ, அதே போல் இன்னைக்கு இரண்டாவது சுதந்திர போரில் ஆர்எஸ்எஸும் ஆரிய பார்ப்பனர்களையும் அவர்கள் எந்த வழியாக வந்தார்களோ, கைபர் கணவாய் வழியாக வந்தார்களோ, அவர்களை அதன் வழியாகவே இந்துக்களும் முஸ்லீம்களும் என் தொப்புள் கொடி சொந்தங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கை கோர்த்து இந்த நாட்டுடைய கேன்சர் புற்றுநோயாக இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ் வந்தேரிகளை இந்த நாட்டை விட்டு விரட்டி அடிப்போம் என்று ஒத்துழையாமை இயக்கத்தின் பெயரால் ஆதாரத்தையும் ஆவணங்களை தர மறுப்போம். ஆவணங்களை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் நாம் தரமாட்டோம், இந்த நாட்டில் உங்களை அனுமதிக்க மாட்டோம் என்பதை சொல்லி எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதவன் அல்ஹம்துலில்லாஹ் ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.